பாத்தியா இவங்க கிட்ட எப்படி வந்து நான் சிக்கியிருக்கேன்னு. ஐயோ என்னால முடியல, எதுக்கு வம்பு, யாரு வம்பு வேண்டாம், யாரு சண்டையும் வேண்டாம், நம்ம மட்டும் எதுவும் சொல்லாம போனோம் நம்மள பிச்சு பிச்சு போட்டுருவாங்க. அதனால முதல்ல தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையும் முதல்ல ஒரு சாரியை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இப்போ புக்கு வச்சு கோமாளி புகழ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி கேட்டிருக்காரு. எதுக்காக அந்த சாரி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துடலாம். கோமாளில நாலு சீசன் தான் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட புகழ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம புகழ் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு, அதுவும் ஒவ்வொரு கெட்டப் போட்டு அதை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா செம ஃபன்னா இருக்கும், சிரிச்சுட்டே இருப்போம்ல. ஆனா இப்போ இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா கில்லி கெட்டப்லதான் வந்து கடை இறங்க போறாரு. எங்க கில்லி கெட்டப்ல நாம வந்து ரசிகர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து இந்த சமாதான பூமியானது ரத்த பூமி ஆயிடுவோம் அப்படின்னு பதறி போன அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அட்வான்ஸாக ஒரு சாரியை வந்து போட்டு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டாருங்க ரசிகர்கிட்ட இருந்து தளபதி அனைத்து ரசிகர்களுக்குமே. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எல்லாரும் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, யாரும் கோவப்படாதீங்க, இதை தப்பா நினைக்காதீங்க, இது எல்லாமே கற்பனை தாங்க, சிம்பிளா நாங்க ஒரு ஃபன்னுக்காக பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் மாதிரி இவர் முன்னாடியே வந்துட்டு இப்போ அட்வான்ஸா சாரி கேட்டு வச்சுக்கிட்டாரு. ஆனா அதுக்கு மகேந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து தீவிரமான விஜய் ஃபேன் இல்லையா, ஸோ அதனால பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி செல்லமா மிரட்டி விட்டுருக்காரு. செல்ல மிரட்டல இப்படி தெரியறா இருக்கே, கண்டிஷன் என்ன ஆகுமோ அப்படின்னு புகழோட மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கோம்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பை பார்த்ததுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பாராட்டிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா கில்லி கெட்டப்புக்காக அவங்க போட்டிருக்காங்க எஃபர்ட் அண்ட் ஜெர்சி, இது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் அண்ட் வெல்விஷஸ் எல்லாருமே ஆனால் சூப்பராக இருக்கு, நீங்கள் தைரியமாக கலக்குங்க, நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சாம் நம்பர் ஜெர்சி போட்டிருக்கீங்க பாஸ், தப்பு, அவர் வந்து வந்து பத்தாம் நம்பர் ஜெர்சி, ஸோ நீங்கள் போயிட்டு அந்த சட்டையை போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்ததும் அண்ட் நீங்கள் ஒரு சாரி மெசேஜ் பார்த்ததும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத மறைக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுவோங்க.